ಓಂ ಶ್ರೀ ರಾಜಲಿಂಗೇಶ್ವರಾಯ ನಮಗ. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் 15 உயரத்தில் அருள் பாலிக்கிறார். நந்தி வயிற்றுக்குள்ளார 3 உயரத்தில் அதிகார சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நந்தி வயிற்றுக்குள்ளார கால பைரவர் அஷ்டமி அன்னைக்கு இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் அவங்க கையாலேயே நந்தி வயிற்றுக்குள்ளார போய் கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுவும் இங்கே சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் படிவமைச்சிக்கிட்டு வந்துகிட்ருக்குறோம். இந்த ஆலயத்தில் நம்ம கையால் வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக லிங்கமும் கால பைரவரும் வராகி அம்மனும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் பஞ்சமி அன்னைக்கு. இது எல்லாமே உங்களுக்காக தான். இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அவங்க கையாலேயே திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த 7 நாளுமே பார்த்தீங்களா 7 தெய்வத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நந்திக்குள்ளே நீங்கள் போகணும், ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் நந்திக்குள்ளார போய். சனிக்கிழமை வரீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது 7.5 சனி, அஷ்டம சனி, கெண்ட சனி, அர்த்தாத்திர சனி, பாத சனி, விரய சனி இது மாதிரி சனியுடைய பாதிப்புகளும் சனி திசையில் சனி புத்தியில் வரக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணும்போது வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். நாம் நினைச்ச காரியத்தை பைரவர் நிறைவேற்றி வைப்பார். நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். நாம் எந்த நோக்கத்துக்காக பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த நோக்கம் நமக்கு உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே உங்களுக்காக தான். வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நீங்கள் வரானிக்கு என்ன விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த அபிஷேகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி புலம்ப தேவையில்லை. ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நினைச்சது நிறைவேறணும், தொட்டது தொடங்கணும், வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ராஜலிங்கேஸ்வரர் உங்களுக்கு அருள் புரிவார். பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறதும் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் வாழ்க்கையில் கிடைக்காத பெரிய பாக்கியம். அதுடைய பெரிய பாக்கியம் நந்திக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம், சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.